حي على الفلاح. உரிமை பிரச்சனை, அதாவது உரிமை பிரச்சனை சொன்னால் இதை நம்ம நிறைய பேர் புரிந்து கொள்வதும் இல்லை. ஏற்கனவே தாய் தந்தைக்கு பிள்ளையாக இருக்கக்கூடியவருக்கு பாசம் ஒரு இடத்துல தான் காட்டுப்படும். திருமணம் என்று வந்துட்டா அந்த போட்டிக்கு போல பாசம் காட்டுவதற்கு இந்த பக்கத்தில் கணவன் அந்த பக்கத்தில் மனைவி இருப்பாங்க. இதனால் என்ன உங்கள் அங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால், மைனிக்கும் மனைவிக்கு இடையில பிரச்சனை, மாமிக்கும் இவங்களுக்கு இடையில பிரச்சனை. இந்த பிரச்சனையை கணவன் கையாள்றது எப்படி தெரியுமா? நீதிமன்றத்தில் நீதிபதி அவர் நடுவில் நீதிபதியாக நின்று இந்த பக்கம் தவறு அந்த பக்கம் சரி இப்படி என்று தீர்ப்பு வழங்கின உடனே எப்பயும் நீதிபதி பகைவராக மாறுவாரா இல்லையா? உலகத்தில் எவன் நீதி வழங்கினா ஒருத்தனுக்கு பகைவனாக தான் இருப்பான், அது சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் நீதிபதி விளையாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் பகைவராகவீங்க. நீங்கள் ஏன்டா தீ வழக்கு ஒன்றலையே, 100 வழக்கு வரும், 50 வழக்கில் இங்கே நிற்பீங்க, 50 வழக்கில் அங்கே நிற்பீங்க. நீங்கள் ரெண்டு பேர்ட்டையும் யார் எதிரி? இப்போ குடும்பத்தில் என்ன பேர் உங்களுக்கு? இவன் நடுநிலையாகவே இல்லை, இவை எல்லாம் அதாவது பொன்னாட்டி பக்கம் சாந்திட்டான்னு சொல்லி தாய் தந்தையால் பேர் எடுப்பீங்க. அங்கே வா சரி, அங்கேயாவது ஆறுதல் கிடைக்குது, அங்கே போங்க, எல்லாம் உமா பக்கம் தான் இவன் என்ன செய்யறான், சாயிறான். அவங்களுக்கு 50 தீர்ப்பு நியாயம் வரும், ஞாபகம் வரும். இவங்களுக்கு 50 தீர்ப்பு என்ன செய்யும், ஞாபகம் வரும். ஆனால் இந்த 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 உளவியலை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த செய்தியை பாருங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அப்படி அந்த செய்தி, அந்த வழக்கு பிரச்சனை இருக்கிறது, எது விபச்சாரம் குற்றச்சாட்டு வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த குற்றச்சாட்டு வருகிறது. வந்த நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கண்ணீர் வடித்து அழுது கொண்டே இருக்கிறார்கள், கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷாட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதுல என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. என்ன சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா ஏற்றுக்குங்க, அல்லாஹு தாலா என்ன பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பான். நீங்கள் சரி செஞ்சீங்க, சரியாக தான் இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னது சரியா இல்லையா? சரியான வார்த்தை. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் அதிகரிக்கிறது, கண்ணீர் அதிகரித்து வழிந்து ஓடுகிறது. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், வழிகின்ற கண்ணீருடைய ஓட்டத்தை நான் உணராத அளவுக்கு எனக்கு கண்ணீர் வழிஞ்சு. ரசூலுல்லாஹ் இதை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் சொல்கிற மாதிரி நீதியான ஒரு வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் ஆயிஷா எல்லாம் அழுதார்கள் என்பது இறுதியில் விளங்கிச்சு. என்ன இறுதியில்டா? அதாவது மறுபடி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கிய நேரத்தில் தாயும் தந்தையும் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு நன்றி சொல்லுங்கள், தேங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த தூய்மைக்கு ரசூலுல்லாஹ் தான் காரணம். இல்லை ஆயிஷா எல்லாம் என்ன சொன்னாங்க, இவருக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க. இவருக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும், நான் நன்றி சொல்ல வேண்டியது இறைவனுக்கு, இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்படி என்னதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க? ஆயிஷா அவங்களுக்கு அவதூறு பரத்தினாங்களா, நம்பினாங்களா, அல்லது பேசினாங்களா, ஏதாவது சொன்னா? ஒன்றுமே சொல்லலை. இதுதான் நம்மளோட குடும்பத்திலே உள்ள பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, என்னடா பிரச்சனைன்னு தெரியாமிக்கிறதான பிரச்சனையே, ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்படி இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியாது. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், எப்பொழுதும் திருமண பந்தத்துக்கு பின்னால் வரக்கூடிய உறவு முறையில் ஏற்படுற பிரச்சனை வந்து சரிப்பிலே இல்லை, நீ எந்த பக்கம், நீ எந்த பக்கம் என்ற பிரச்சனை தான். எந்த மனசை புரிஞ்சு நீ நடக்கிறியா இல்லையா, சரியா பிழையான்றதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். நீ யார் பக்கம் நிற்கிறா என்கின்ற அந்த பகுதியில் தான் பிரச்சனை அதிகரிக்கிறது. இதை விளங்காம நாங்கள் நீதி வழங்கிட்டு, இதை விளங்காம அதை அவங்களுக்கே தெரியும் எது சரிப்பிள்ளைன்னு சொல்லி. நீங்கள் தாயிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிற நேரத்தை தாய் முதல்ல அவங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன, எவ்வளோ வளர்த்த பிறகு நீ பேசுகிற பேச்சான்னு தான் கேட்பாங்க, சரிப்பிள்ளையில அவங்க கேட்கறது இல்லை. அதே போல் மனைவியும் என்ன, உங்களுக்கு உங்களோட பெற்றோர்கள் தானே ஃபஸ்ட்டு அப்படின்றது, நடுவில் ஆகப்படுறது யார், இவர் தான். அப்போ இந்த இடத்துல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விரும்பியது என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷாவே நீங்கள் ஒரு நாள் இப்படி செஞ்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பொறுத்துக்கங்க, கொஞ்சம் காலத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குவான். இதைத்தான் ஆயிஷாலாம் எதிர்பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னது நீங்கள் தவறு செஞ்சுருந்தா அல்லாஹு தாலா மன்னிப்பான், நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். இது எல்லாரும் சொல்லலாம், ரசூலுல்லாஹ் மட்டுமா சொல்லலாம், இதை எல்லாருமே என்ன செய்யலாம் சொல்லலாம். அதையே ரசூலுல்லாஹ்களும் சொல்லிட்டு போனால் இவர் என்ன பக்கம் அல்ல, இவர் என் பக்கம் அல்ல என்பது உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை சரியானது. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் நாங்கள் மக்காமுன் நுபுவால இல்லை, நபித்துவத்துடைய நிலையில நாங்கள் இல்லை. எனவே நாங்கள் என்ன செய்யலாம்ன்றா, முதலாவது கல்புக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது இந்த உறவு பிரச்சனைகளை முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை கல்புக்கு ஒத்தடம் கொடுக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதலாவது நீதி வழங்குற வேலைக்கு போகாமல் கல்புக்கு ஒத்தடம் கொடுக்கறது, கல்புக்கு ஒத்தடம் அதுதான் எல்லாரும் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கறது. முதலாவது வச்சு என்ன, நீ தவறு செஞ்சாலும் சரி என்னிடத்துல தான் நீ தவறு செஞ்சுக்கிற, எதையும் நீ யோசிக்காத, எதையுமே என்ன செய்யாத, யோசிக்காத.
இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு ஒரு ஒத்தடம் கொடுத்து என்றைக்கு நான் தான் உனக்கு பாதுகாப்பு வரேன், அதை இந்த பிரச்சனையை நான் சோல்வ் பண்ணுறேன் என்று என் கணவன் என் தவறைத்தான் சுட்டி காட்டுகிறார் என்று விளங்குகிற அமைப்பிலும், அதே நேரம் நீ தவறு செய்தா என்று சொல்லாத அமைப்பிலும், ஏன்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வாருது, ஒழுக்க பிரச்சனை அந்த பிரச்சனை பெருசாக சுட்டி காட்டணும், அப்படி இல்லாத பிரச்சனைகளில் இந்த மாதிரி நடந்து கொள்றதுல எந்த விதமான குற்றமும் கிடையாது. பொய் சொல்லக்கூடாதுன்ற இடத்துல எல்லாம் பொய் சொல்றது, இங்கே பொய் சொல்லலாம் அப்படிலாம் சொல்லி அங்கே உண்மை மட்டும்தான் சொல்றது. எப்படி கணவனுக்கும் அதாவது குடும்ப சமாதானம் ஏற்படுத்தி வைக்க பொய் சொல்லலாம் இஸ்லாம் சொல்லியிருக்கு, அங்கே நேர்மையாக நடந்து கொள்றது, நான் உண்மைதான் என்றைக்கு பேசுவேன்ன்றது. ஆனால் சந்திக்கு போய் பிஸ்னஸில் ஈடுபட்டால் எல்லாமே பொய் சொல்றது, அங்கே உண்மை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. இங்கே பொய் சொல்லியா சமாதானப்படுத்தலை, இங்கே உண்மையாக நடந்து கொள்றது, நடக்குதா இல்லையா? எனவே மூன்றாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், திருமண பந்தம் என்கின்ற உறவு ஏற்பட்ட பின்னால் ஏற்படக்கூடிய போராட்டமே என்ன போராட்டம்னா, நீ எந்த பக்கம் என்றது, உங்களுடைய பதிலே எதற்காக இருக்கேன்னு சொன்னால், நான் ரெண்டு பேர் பக்கம் என்றதை ரெண்டு பேருக்கு முன்னால சொல்லாமல் அவரவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், செயல்முறையில் நீங்கள் உணர்த்தினீங்க என்று சொன்னால் சிறந்த ஒரு நிர்வாகத்தை செய்துவிடலாம். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை பற்றி சொல்வார்கள், முஆவியா யாரோடு இருந்தாலும் அவர் நினைப்பார் முஆவியா எனக்கு மிகவும் நெருக்கமானவன் நினைப்பார். இது அவருடைய நிர்வாகம், நயவஞ்சகம் அல்ல, மாற்றமாக சிறந்த முறையில் ஒரு பிரச்சனையை கையாள்வதற்கு உறவு முறையில் இது மிக பிரதானம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளில் குடும்ப விழுமியங்களில் என்னென்ன செய்திகள் எல்லாம் விடுபட்டு இருக்கின்றன, ஒரு செய்தியில் பல விஷயங்கள், இப்போ ஆயிஷாவுடைய செய்தியில் அவதூறு செய்தி விஷயம் மட்டுமல்ல, அதில் பல விடயங்கள் படிப்பினைக்கு உண்டு, அவைகளெல்லாம் தேடி எடுத்து எங்கள் குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய சில புண்களுக்கும் சில தவறுகளுக்கும் ஒத்தடங்கெடுக்கக்கூடிய வழியாகவும் வழிகாட்டுதலாகவும் எடுத்து எங்கள் குடும்ப வாழ்க்கையை சீர்திருத்துகின்ற மக்களாக அல்லாஹு தஆலா எம்மனை விரைவாக